வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் மை விஷன் டெக் சேனல். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோமா இருந்தால், வாட்ஸ்அப்பில் கடைசியாக அப்டேட் பண்ண 10 அப்டேட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். உலகம் முழுக்க கிட்டத்தட்ட 48 கோடிக்கும் அதிகமானோர் பயன்படுத்துகிற சமூக ஊடகம் வந்து வாட்ஸ்அப் செயலியாக தான் இருக்குது. இதுக்கு முக்கிய காரணம் வந்து காலத்துக்கு காலம் புது விடயங்களை உள்வாங்கிறதால வாட்ஸ்அப் தங்களுடைய பயனாளர்களை வந்து தக்க வச்சு கொள்ளுது. அப்படி உருவாக்கப்பட்ட 10 புதிய அப்டேட்டை பற்றி தான் இதில் கதைக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் அப்டேட் வந்து சட்லோக் வசதி. சட்லோக்கண்டா என்னண்டா, இப்போ எங்களோட வாட்ஸ்அப்பில் இருக்கிற பர்சனல் சேட்டையும் சரி குரூப் சேட்டையும் சரி லொக் பண்ணிக்கொள்கிற வசதி. உதாரணத்துக்கு எங்களோட போனை இன்னொருத்தர்கிட்ட கொடுக்கேக்க அவங்க ஓப்பன் பண்ணி பார்க்குறது வந்து எங்களோட பர்சனல் சேட்டாக தான் இருக்கும். ஸோ நாங்கள் லொக் பண்ணிட்டு கொடுக்குறதால வந்து அந்த பர்சனல் சேட்டை அவங்க பார்க்குறத வந்து 100% வந்து தடுத்துக்கொள்ளலாம். எப்படி செட்டை லொக் பண்ணுறேன்னு சொல்கிறேன், பார்த்து தெரிஞ்சு கொள்ளுங்க. ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் பர்சனல் செட்டாக இருந்தால் அந்த செட்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு வியூ கண்டக்ட்ன்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. இதே குரூப் செட்டாக இருந்தால் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் குரூப் இன்ஃபர்மேஷன்ன்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. கிளிக் பண்ணிங்களா இருந்தால் செட் லோக்கன்ற ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும். ஸோ அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிங்களா இருந்தால் லொக் தி செட் வித் ஃபிங்கர் பிரிண்ட்ன்ற ஆப்ஷன் ஒன்று இருக்கும், அது வந்து ஆஃபில் இருக்கும். ஸோ நீங்கள் அதை ஒன் பண்ணிக்கொள்ளுங்க. அதை ஒன் பண்ணிவிட்டு உங்கள் ஃபிங்கர் பிரிண்டை கொடுத்து வெரிஃபை பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ வெரிஃபை பண்ணிங்களா இருந்தால் நீங்கள் செலக்ட் பண்ண செட் வந்து லொக் பண்ணப்பட்டிருக்கும். ஸோ நீங்கள் அந்த செட்டை வந்து திருப்பி போகணுமா இருந்தால் உங்கள் ஃபிங்கர் பிரிண்டோடு தான் ஓப்பன் பண்ணப்படும். செகண்ட் அப்டேட் வந்து நீங்கள் ஒரு ஆளுக்கு அனுப்பின மெசேஜை வந்து எடிட் பண்ணுற வசதி. உதாரணத்துக்கு நீங்கள் முதல் வந்து ஒரு ஆளுக்கு மெசேஜ் தவற அனுப்பிட்டீங்களா இருந்தால் அந்த மெசேஜை வந்து டிலீட் பண்ணுவீங்க. ஸோ டிலீட் பண்ணுறதால வந்து நீங்கள் அனுப்பின நபருக்கு வந்து தெரியும் ஒரு மெசேஜ் ஒன்று நீங்கள் அனுப்பியிருக்கிறீங்களான்ட்டு. ஸோ அதை வச்சுக்கொண்டே ஒரு பிரச்சனை உண்டு கிரியேட் ஆகும். ஸோ இந்த வசதியை வச்சு வந்து நீங்கள் ஒரு ஆளுக்கு மெசேஜ் ஒன்று தவறாக போட்டுட்டீங்களா இருந்தால் அந்த 15 நிமிஷத்துக்குள்ளே அந்த மெசேஜை வந்து எடிட் பண்ணி கொள்ளலாம். அதை எப்படி எடிட் பண்ணுறன்ற செய்து கட்டணும் பாருங்கள். நீங்கள் ரோங்காக போட்ட மெசேஜ் ஒன்று செலக்ட் பண்ணிவிட்டு எடிட்ன்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கள். கிளிக் பண்ணிங்களா இருந்தால் அந்த மெசேஜ் வந்து ஷோ ஆகும். ஸோ நீங்கள் இதில் என்னத்தை மாற்றணுமோ அதை வந்து மாற்றிக்கொள்ளுங்கள். மாற்றிட்டு சென்ட் பண்ணிக்கொள்ளுங்கள். சென்ட் பண்ணிங்களா இருந்தால் பழைய மெசேஜ் இருக்காது, நீங்கள் புதுசாக சென்ட் பண்ண மெசேஜ் வந்து சென்ட் பண்ணப்படும். இந்த எடிட்டிங் வசதியை செய்கிறதால என்ன நன்மையண்டா, இப்போ நீங்கள் தேவையில்லா மெசேஜை டிலீட் பண்ணுறதை வந்து குறைச்சிக்கொள்ளலாம். இதால் வந்து வர தேவையில்லா பிரச்சனையும் வந்து குறைச்சிக்கொள்ளலாம்.